ரோமர் 1:8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஏசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது நான் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்கள் எல்லாருக்காக தேவனை துதிக்கிறேன். எந்த பிரச்சனையினாலும் எந்த சூழ்நிலையினாலும் தேவனை ஸ்துதிச்சுக்கிட்டு, இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கிட்டே உங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ற சிலர் வந்து சில ப்ராப்ளம் சொல்லுவாங்க, எனக்கு அது தலைகால் ஒண்ணுமே புரியாது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அது கொஞ்ச நேரம் கழிச்சாதான் புரியும். அதனால நான் புரியறதுக்கு முன்னாலே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன், உள்ளுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன டெசிஷன், என்ன பதில், என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறீங்க, கரெக்டான ஒரு பதில நீங்க கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது. நீங்க பிரசங்கம் கேட்கும் போது கூட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. இங்கே சொல்றாரு, முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்க முதலாவது காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு பிரச்சனைனா முதலாவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல துதிங்க, அது போதும். ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யும், பெருக ஆரம்பிச்சிடும், இருக்கிற ப்ராப்ளம் அப்படி டம்மி ஆயிடும். நீ ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்றியோ அவ்வளவு நீ ஜெயிக்கிற, ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்றியோ அவ்வளவு நீ முன்னேறி கொண்டே இருக்கிறாய். ஏன்னா நம்முடைய ஆயுதங்கள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, நம்முடைய போராயுதங்கள் அறங்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகள். அதாவது ஒருத்தர் பாட்டு பாடினார், ஸ்தோத்திரம் என்னும் குண்டு மாறி பொழிவோம் அப்படின்னு. அந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏஜே பெஞ்சமின் அவர்கள் பாடும்போது சொல்லுவார், ஸ்தோத்திரங்கிற ஒரு குண்டு மாறி பொழிவோம். அது பாட்டு ஸ்தோத்திரங்கிறது ஒரு குண்டு மாறி பாம்பு போட்ட மாதிரி போட்டுட்டே இருக்கணும். ஸ்துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சத்ருவின் எரிய கோட்டை செஞ்சது விழுந்தது. அதனாலதான் ஒரு சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன், ஒரு வீட்டுக்கு நான் போனேன், ஒரே புளிய முத்தா வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன், என்ன இது, இது இவ்வளவு வருஷம் விசுவாசி புளிய முத்துல வச்சுட்டு இருக்கான், இது ஏதோ வாடி ஆடிட்டு விளையாடுறான் போட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா அதுல எத்தனை இருக்கு, 3000 இருக்கு, 3000 புளியம் கொட்டை வச்சிருக்காங்க. இந்த ஜெபமாலை மாதிரி இது என்ன செய்யறது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு ட்ரிப் வெளியே வந்துருச்சுன்னா 3000, உள்ள போயிட்டா அடுத்த 3000. இன்னொரு வீட்டுக்கு போனேன், ஒரு அட்டை, காலண்டர் அட்டை, 1, 2, 3 எழுதியிருக்கு, சோத்திர 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 சோத்திர. அவங்களுக்கு எப்படியோ அவங்க எப்படியாவது என்ன செய்யணும், கத்தர துதிச்சிருந்தோம். ஒரு இடத்துக்கு போனா கவுண்டிங் மிஷின் டிக் 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 டிக்னு அடிச்சுட்டே இருக்கான், தோத்திர தோத்திர தோத்திர. ஒரு பாஸ்டரோட நான் வண்டியில போனேன், நான் பின்னால உட்காந்தேன், என்ன கார்ல ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணுமே எனக்கு புரியல, டிக் 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 ஒரு பிரஸிங் சவுண்ட் மட்டும். என்னடா இது, இந்த வண்டியில ஏதோ ஃபால்ட் இருக்குமா, இல்ல வாட்ச் எங்க ஓடுதுன்னு. கடைசியில பார்த்தா அந்த பாஸ்டர் ஏதோ வச்சிருக்காரு கையில, அதாவது கத்தரை துதிக்கிறதுல ஏதோ ஒரு மெத்தட்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மைண்ட கான்சன்ட்ரேஷன்ல கொண்டு வரணும்னு, ஒரு மனதுக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு விதத்துல. நம்ம எவ்வளவு கத்தரை துதிக்கிறோம் சொல்லுங்க. பெய்தம்ல ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியா இருக்கும், பெய்தம்லதான் இருக்கும். அதை பார்த்தேன், அது ஒரு 10-20 சீனிகள் எழுதி வச்சிருந்துச்சு. இது எதுக்கு இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா, அதுவும் இதுதான் பண்ணிட்டு இருக்கு. எதுக்குதான் துதிக்கிறதுக்கு ஒரு கவுண்டிங் வச்சுக்கிறாங்க, இத்தனை திருப்பி தோத்திரம் பண்ணிட்டா இவ்வளவு, நம்ம எவ்வளவு பண்றோமா, ஏதாவது பிரச்சனை உட்காந்து ஆளா தெரியுது, ஏதாவது பிரச்சனை உட்காந்து என்ன செய்யணும், துதிக்கணும். ஏதாவது போராட்டம்னா ஒரு ஓரத்தில் நின்று கத்தரை சுதிச்சுக்கிட்டே இருக்கணும். பாச லுக் அவருடைய இதை கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு அவர் டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது ஒரு லேண்ட்ல பயங்கரமான பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, என்ன பண்ணணும் தெரியல, கோடிக்கணக்கான பிரச்சனை, பணம் அதை கொடுத்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை, எடுக்கவும் முடியல, அந்த இடத்த காலி பண்ணவும் முடியல, விற்கவும் முடியல, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு 5000 தோத்திரம் பண்ணிடுறேன் சுவாமி, இந்த பிரச்சனை நெஞ்சிருங்க, சால்வ் பண்ணி தந்துருங்க. 5000 தோத்திரம் பண்ணாரு, சால்வ் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா 5000 தோத்திரம் பண்ணதுல 3 கோடி ரூபாய் பிரச்சனை நெஞ்சிருச்சே, பட்டன் சால்வ் ஆயிடுச்சா, ஒரு பெரிய ஆச்சரியம். சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா கேள்விப்பட்டு, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உடனே, சரி நான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 1 கோடியே கொடுக்குறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க, அந்த இடத்த வாங்கி ஏதாவது பண்ணுங்க. உடனே இவங்களும் அதை வாங்கி செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. பார்த்தி வந்து பார்த்தா, அவனுக்கு வந்து பார்த்த உடனே அந்த இடம் அவனுக்கு அவ்வளவு செட் ஆகல, இப்ப போட்ட ரூபாய் எடுக்கணும், திருப்பி என்ன பிரச்சனை, இன்னும் 1 கோடி கொடுத்தாதான் பிரச்சனையை சால்வ் ஆகும். உடனே போய் திருப்பி அனுப்பிச்சாங்க, 1 கோடி அனுப்பி 2 கோடி அனுப்பி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எப்ப விக்கிறீங்களோ கொடுங்கன்ட்டான். ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும்போது வெளியே வந்துட்டாங்க. அது அவருக்கு தாங்கவே முடியாம
இதெல்லாம் 5000 ஸ்தோத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மொத்த கோயம்புத்தூர் சென்டர்லயும் அவ்வளவு பெரியும் 4000 வரையும் கூட்டி வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய போட்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தர் இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. நம்ம செய்வோமா? நமக்கு காரியம் ஆகிற வரைக்கும் காலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்போம். காரியம் முடிஞ்ச உடனே தேங்க்ஸ் பிரைஸ் பாய் அவ்வளவுதான் போயிட்டே இருப்பான். காரியம் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், மூஞ்சி மாறிடும், அப்படியே உட்காந்து தோத்திரம் 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 தோத்திரம். அப்ப செங்கடலும் பிளந்துரும், யோர்தானும் பிளந்துரும். ஆனா முடிஞ்ச பிறகு இவன் எங்க வரமாட்டான். கத்தரை துதிக்கிற விஷயத்துல ரொம்ப கம்மி. பைபிள்ல அவர் சொல்றாரு, நான் உங்கள் எல்லாருக்காகவும் முதலாவது தேவனை நினைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க துதிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் கையை வைத்துங்க, நைட்ல ஒரு 10 நிமிஷம் கை வைத்துங்க. முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் தனியா கடந்து ஒரு ஓரத்தில் நின்று கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னுடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும், உன்னுடைய விசுவாசம் பாதுகாக்கப்படும், உன்னுடைய பிரதிஷ்டை பாதுகாக்கப்படும், உன் மேல இருக்கிற கிருபை பாதுகாக்கப்படும், நீ போகிற பாதை உனக்கு வாய்க்கும்.